பொதுவாக நம்மள பலருக்கும் இருக்கிற ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளோட வயதான காலத்தில் கஷ்டப்படக்கூடாது, யாரையும் நிதி ரீதியாக சார்ந்து வாழக்கூடாது, குழந்தைங்கள அதாவது பையன் பொண்ணை யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பேர குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கணும் இப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் பிரதான் மந்திரி வயா வந்தனா. இந்த இரண்டு திட்டங்களுமே பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு ஏற்றது ஒரு திட்டமாக தான் பார்க்கப்படுது. ரெண்டுமே ஒரு பெஸ்ட் பென்ஷன் பிளான் அப்படின்னே சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்கீம்ஸுமே உள்ள ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து அரசின் கீழ் இயங்கும் நிறுவனங்கள் மூலமாக வந்து உங்களுக்கு வழங்கப்படுது அப்படிங்கிறதுனால பாதுகாப்பு நம்பிக்கை அப்படிங்கிறது இரண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டுக்கு 2023 முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட முதலீட்டு வரம்பு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாயாக தான் இருந்தது. பட் இந்த பட்ஜெட்டில் வந்து அதை 30 லட்சம் ரூபாயாக வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ இது இன்னும் வந்து ஒரு லாபகரமான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த திட்டத்துக்கு தற்போதைய நிலவரப்படி 8% வந்து வட்டி கொடுக்குறாங்க. இதில் வந்து குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து வரி சலுகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 80% கீழே வந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம வரி விலக்கு கோர முடியும். ஸோ இது வந்து ஒரு எனக்கு வந்து சேமிப்பும் வேணும் வரி சலுகையும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு திட்டம் வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகளாக இருந்தாலுமே நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அதையும் வந்து முன்கூட்டியே வந்து திட்டமிட்டுக்கலாம். சரிங்க, இந்த திட்டத்தை வந்து நான் முன்கூட்டியே வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா, கம்பல்சரி 1 இயருக்கு இந்த கணக்கை நீங்கள் தொடங்கி 1 வருஷத்துக்கு அப்புறம்தான் வந்து அனுமதிக்கப்படுது. பட் அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டெபாசிட் தொகையில் 1.5% வந்து அபராதமாக விதிக்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 1% வந்து உங்களுக்கு அபராதமாக விதிக்கிறாங்க. இதே பிரதான் மந்திரி வயா வந்தனா திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்ஐசி மூலமாக வழங்கக்கூடிய ஒரு காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியதாரர்களை சார்ந்துள்ள கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம். வரிசலுகை அப்படிங்கிறது இதில் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து மூத்த குடிமக்கள் அப்படிங்கும்போது பெரும்பாலும் வந்து வரிசலுகை எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த திட்டத்தில் வந்து வரிசலுகை கிடையாதுங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி வட்டி விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த திட்டத்தில் 7.6% சம்திங் தான் வந்து கொடுக்குறாங்க. இது மூத்த குடிமக்கள் திட்டத்தோடு கம்பேர் பண்ணும்போது வட்டி விகிதம் குறைவு, அதே சமயம் வரி சலுகையும் வந்து இதில் கிடைக்காது. ஸோ அதுவும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இருந்தாலும் நீங்கள் பேங்க் எஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது இந்த திட்டத்தில் வந்து வட்டி விகிதம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. பட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறையா நிதி நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட்டி விகிதத்தை வந்து இன்னும் அதிகமாகவும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வங்கிக்கு வங்கி மாறுபடும், நீங்கள் அதையும் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்ஐசி மூலமா வழங்கப்படுற ஒரு திட்டம். சரிங்க, இந்த திட்டத்தை வந்து நான் இடையில க்ளோஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக. ஆனால் இடையில வந்து நீங்கள் வெளியேறும்போது 2% வந்து அபராதமாக விதிக்கிறாங்க. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு எமர்ஜென்சி, ஒரு அவசர சிகிச்சை அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அனுமதிக்கப்படுது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வரி சலுகை அப்படிங்கிறதும் இல்லை அப்படிங்கிறதுனால இதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த ரெண்டு திட்டங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா வயதான காலத்துக்கு ஏற்ப ஒரு பாதுகாப்பான திட்டமாக இருந்தாலும் வட்டி விகிதம் எது அதிகம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ் திட்டம்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருமான வரி, எனக்கு வருமானமும் வேணும் வரி சலுகையும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திட்டம் கண்டிப்பாக பொருந்தும். இல்லை எனக்கு வந்து வரி சலுகையெல்லாம் வேணாம், எனக்கு வந்து வருமானம் ஓரளவுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரதான் மந்திரி திட்டம் வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி பிரதான் மந்திரி வயா வந்தனா யோஜனா திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா ஓய்வூதியதாரர்களை சார்ந்த உள்ள மனைவியோ அல்லது கணவரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓய்வூதியத்தின் கீழே தவணை திட்டம் முடிய 10 ஆண்டுகள் இருக்கும்போதே இறந்துட்டாங்க அப்படின்னாலும் தொடர்ந்து வந்து ஓய்வூதியம் பெற அனுமதிக்கப்படுது. ஸோ இன்கேஸ் வந்து உங்களோட கணவர் வந்து இறந்துட்டாலும் அவங்களோட மனைவிக்கு வந்து நிதி ரீதியாக ஒரு பாதுகாப்பு அமையும். இன்கேஸ் மனைவி இந்த திட்டத்தை வந்து
எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட கணவருக்கும் இந்த திட்டம் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலீடு செய்யும்போது கவனத்தில் எடுத்துக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.